செம்மையா இருக்கு, செம்ம காமெடி படம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர்லாம் அடிக்காது, செம்மையா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா தானே இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல ஒரு காமெடி படம், எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்டர்ஸா அவங்க அவங்க தங்கச்சி கேரக்டர், விமலோட தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் நடித்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாமே அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. அனிதா சம்பத்துக்கு மாமனாராக வர அவர், இல்லை வந்து நம்ம மச்சான வர கேரக்டர், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருக்கா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸை நல்லா கனெக்ட் பண்ணும். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காண்டி எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணதுனால பெருசாக ஒன்று ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன லேக்லாம் இருக்குது, சாங்ஸ்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த விட நல்லா இருக்கு. எங்கெங்கே சிரிக்கணும்னு எதிர்பார்த்தோமோ அந்த இடம்லாம் நல்லா சிரித்து கிளாஸ் பண்ணாங்க, ரொம்ப எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். ஜென்ரல் அதாவது இப்படி அப்படிலாம் கிடையாது, நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல ஒரு ஹிட் ப்ரோ. டீசெண்டாக வந்து நீசன் நடிச்சு டீசெண்டாக போகிறாரு ப்ரோ. அவரு நம்ம பெரிய ஃபைட்டு சீனு அதெல்லாம் இல்லை, பாடியெலாம் பில்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, வந்தால் அவர் வந்தால் திருப்பி வரும், நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட் வரும் அப்படி நம்ம நம்பிக்கையோடு வரலாம் ப்ரோ. நல்ல ஒரு ஹாப்பினஸோட படம், தங்கச்சி சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டோட படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் கண்டிப்பாக எல்லாம் தெரியல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ போகிற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் அப்படியே தூக்கி நிறுத்திறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல காமெடியாக இருக்குது படம். ஓவராலாக வந்துட்டு ஒரு 5 வந்துட்டு 4 கொடுக்கலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ராபேக் எதுவுமே சொல்ல முடியாது. ரெண்டுமே அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. நல்ல கான்செப்ட் அப்படியே நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்பவும் போல நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் தான் இது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுன்னு இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆரம்பிச்சிலேருந்து முடியிற வரைக்கும் சிரிச்சுட்டே தான் இருந்தோம். ஸோ நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம், ரொம்ப நல்ல அதான் ஃபேமிலி கான்செப்டு, காமெடி அது மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக நல்லா இருக்கு படம். அதான் ஃபேமிலியோ விமல்னா எப்படி இருக்கும், அந்த விமல் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்களோ அது அங்கே கொடுத்துருக்காரு படத்தில். நல்லாவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஊர் சாயல், தேனி சைடு நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், கிச்சாவிலேருந்து விமல் சார் வரைக்கும் எல்லாரும் சூப்பராக இருக்கு. ட்விஸ்ட்டு ஒவ்வொரு சீனுமே ட்விஸ்ட்டு மாதிரி தான் இருக்கு, எண்டு வரைக்கும் ட்விஸ்ட்டு தான், நல்லா தான் இருக்கு. நல்லா சண்டை போடுங்க சார், உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும், நல்லா சண்டை போடுங்க சரிங்களா. பண்ணக்கூடாது சார், உங்களுக்காக கண்டென்ட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்புறம் சொல்லுங்க, நீ சொல்லுங்க. இருமா பார்க்க, இருமா. நீங்க எப்படி வாங்க, நீங்க அவர் இப்போ வந்து தெய்வ மச்சான் இந்த படம் வந்து பார்த்துட்டு வரான். படம் வந்து நல்லா அருமையா இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் திரு மார்டின் அவர்கள், மார்டின் அவர்கள் ஏதோ ஒரு சரக்கு பாட்டு மார்டின் அப்படின்னு நினைக்க போறீங்க, இது வந்து அந்த சரக்கு இல்ல. இந்த படத்தின் இயக்குனர் மார்டின் அவர்கள், தங்கச்சி ஊமாவா, நான் இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், புரியுதுங்களா? அப்படி இல்ல, அவங்க ஊமாப்பா திடீர் திடீர்னு பேசுவாங்க, திடீர் திடீர்னு பேச மாட்டாங்க. அவருக்கு ஸ்பெஷலா ஒரு இன்டர்வியூ கொடுக்குமா, பாவம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. சார் இது சாப்பிடுறீங்களா? இந்த தெய்வ மச்சான் இந்த படம் வந்து பார்த்துட்டு வரேன். படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. என் மச்சான் விமல் அவர்கள் நல்லா அருமையா நடிச்சிருக்காங்க. விமல் மச்சான், என் தங்கச்சியை உங்களுக்கு கட்டி கொடுத்ததால தான் நீங்க வந்து எனக்கு மச்சான் ஆயிட்டீங்க. மச்சான் நீங்க வந்து சாதாரண மச்சானே இல்லை, தேன் கலந்த தெய்வ மச்சான், தேங்காய் போட்ட தெய்வ மச்சான். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட தயாரிப்பாளர் உதயகுமார்னு போட்டிருந்துச்சு, அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து மச்சான் கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் பேர் என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் நைட் சீனில் உருள்றீங்க, பரல்றீங்க. உங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட செயலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு, தெய்வ மச்சானுக்கு வணக்கத்தை போடு, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்லாம என் தங்கச்சி பேசாது மிஸ்டர் கார்த்தியே. சொல்லுமா, வெந்து தணிந்தது காடு, தெய்வம் மச்சானுக்கு வணக்கத்தை போடு, போடு. தேங்க்யூமா தங்கச்சி. டெலிவிஷன்ல இருந்து வந்து கூட ஒரு ஹீரோயினுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்க படம், ஸ்டோரி நல்லா சப்ஜெக்ட் சாங்ஸ் மாதிரி தான், அதனால நல்லா தான் இருந்துச்சு. இருந்ததுங்க, அவருடைய எல்லா மூவியுமே பார்த்துருக்கோம், எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாக இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், குழந்தைங்க ஃபேமிலியோடு பார்க்கலாம். விமல் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது சொல்ல வர்றாரா? அது எனக்கு தெரியலங்க.
அந்த இது நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையாக இருக்க வேண்டான்றத சொல்கிறாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி கடவுள் வந்து அதனால் இது பண்ணுறது வேண்டான்ற மாதிரி எனக்கு தோணுது, என்னுடைய ஒப்பீனியன் தான்.